வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஜெயலலிதாவின் சமையல் அறையில் முதல்வர் ஸ்டாலினுக்காக சமையல் செய்து வரும் துர்கா ஸ்டாலின் அடுத்தடுத்து வெளிவரும் அரிய புகைப்படங்களால் திடீர் பரபரப்பு. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லி சென்றிருக்கும் ஸ்டாலின் கூடவே அவரது மனைவியான துர்கா ஸ்டாலினையும் அழைத்து போயுள்ளார். மேலும் ஸ்டாலினின் அரசியல் வரலாற்றில் இதுவரையிலும் அரசு பயணமாக செல்லும் இடங்களுக்கு துர்கா ஸ்டாலினை அழைத்து சென்றதே இல்லையாம். முதல் முறையாக இந்த முறைதான் தன்னுடன் அழைத்து சென்றுள்ளார் ஸ்டாலின். அதற்கு காரணம் துர்கா ஸ்டாலினின் வற்புறுத்தல் தான். ஆமாங்க, முதல்வராக பொறுப்பேற்றதில் இருந்தே மக்களுக்காக ஓடி ஓடி ஓய்வில்லாமல் உழைத்து வரும் ஸ்டாலினின் உடல்நிலையை அருகிலேயே இருந்து கவனித்து கொள்ளவும், அவருக்கு தேவையான உணவுகளை தன் கைகளாலேயே சமைத்து கொடுக்கவும், மற்றும் சரியான நேரத்தில் ஸ்டாலின் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகளை எடுத்து கொடுக்கவும், தான் கணவரோடு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று ஸ்டாலினிடம் கஷ்டப்பட்டு வற்புறுத்தி அனுமதி வாங்கியிருக்கிறாராம் அவரது மனைவி. மேலும் டெல்லிக்கு வரும் தமிழக முதல்வர்கள் அனைவருமே தங்கும் அறையான இதற்கு முன்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தங்கியிருந்த அறையில்தான் தற்போது தங்கியிருக்கிறார் ஸ்டாலின். இதனால் அங்கே உள்ள அம்மா ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்திய சமையல் அறையில்தான் ஸ்டாலினுக்காக உணவு தயாரித்து அதை அவரே கையோடு எடுத்து சென்று ஸ்டாலின் செல்லும் இடங்களுக்கு கூடவே சென்று அத்தகைய உணவுகளை பரிமாறி வருகிறாராம் துர்கா ஸ்டாலின். மேலும் டெல்லியில் கனிமொழி அவர்களின் வீட்டுக்கும் சென்ற ஸ்டாலினுக்கு அங்கேயும் துர்கா ஸ்டாலின் கைகளாலேயே தயாரிக்கப்பட்ட உணவுகளை தான் ஸ்டாலினுக்கு கொடுத்து வருகிறாராம். இதனால் கணவரின் உடல்நிலையை அறிந்து அவருக்கு வீட்டில் சமைக்கும் உணவுகளை மட்டுமே பார்த்து பார்த்து, அதுவும் சமையல்காரர்கள் உதவியின்றி தனது கைகளாலேயே செய்து கொடுத்து வரும் துர்கா ஸ்டாலினின் இந்த செயல் தற்போது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் மனைவியின் இந்த செயலால் முதல்வர் ஸ்டாலினை கண்கலங்கி நெகிழ்ந்து போய்விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், துர்கா ஸ்டாலினின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.